ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். டுடே டிஸ்கஸ் அபவுட் சாப்டர் ஃபார் ஹைட்ரேஷன் அண்ட் ரெக்ரேஷன். அதாவது நம்ம போன ப்ரீவியஸ் கிளாஸில் 7th சாப்டர் வரைக்கும் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து பார்த்தோன்னா 8th சாப்டர் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டருக்கான நேம் ஹைட்ரேஷன் அண்டு ரெக்ரேஷன். இந்த டூ வேர்ட்ஸும் முன்னாடி ப்ரீவியஸ் சாப்டர்லேயே கேள்விப்பட்டமாக இருக்கும். சார், ஹைட்ரேஷன்னா என்ன சார், ரெக்ரேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இதுக்கு ஒரு நான் கதை ஒன்று சொல்கிறோம் பாருப்பா. அதாவது நம்மளை நாம் இன்பிட்டிவில் சென்டரில் வந்து இருக்கும், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதர்வைஸ் இல்லைனா நாம் வந்து சென்டரில் நின்றுருக்கும், நம்மளை சுற்றி ஒரு ஆள் ரவுண்ட் அடிக்கிறார். த நேம் இஸ் கால் த ஹைட்ரேஷன் அப்படின்னு பேர். நம்மளை நாமே சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால் த ரெக்ரேஷன் அப்படின்னு பேர். ஹைட்ரேஷன் அண்டு ரெக்ரேஷன். ஹைட்ரேஷன் அப்படின்றது சுழற்சி, ரெக்ரேஷன் அப்படின்றது தற்சுழற்சி. நாமளே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சர்க்கிளுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா த நேம் இஸ் கால் த ரெக்ரேஷன் பேர். ஹைட்ரேஷன் அப்படின்னா அதுவாக சுற்றிட்டு வந்தது அப்படின்னா த நேம் இஸ் கால் த ஹைட்ரேஷன் சார். ஓகே சார், இது ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. ஆல்ரெடி நம்ம போன சாப்டர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பார்த்தோமா இல்லையா? அந்த ஒயர்லெஸ் ஒன் ஆஃப் த ஹைட்ரேஷன் அப்படின்னு பேருப்பா. ஓகே சார், இப்போ நம்ம புக்குக்குள்ளார என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஹைட்ரேஷனை பற்றியும் ரெக்ரேஷனை பற்றின ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஹைட்ரேஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா, ஹைட்ரேஷன் அப்படின்றது சுழற்சி, ரெக்ரேஷன் அப்படின்னா தற்சுழற்சி அப்படின்னு பேர். ஓகே சார், நம்மளை நாம் சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரெக்ரேஷன் பேர். இல்லை நம்மளை ஒரு ஆள் சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சுழற்சி அப்படின்னு பேர். த நேம் இஸ் கால் த ஹைட்ரேஷன் சார். ஓகே சார், இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். தேர் ஆர் செவரல் ப்ராப்ளம் விச் கேன் பி சால்வ்டு பை டூயிங் த சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. போத் ஹைட்ரேஷன் அண்ட் ரெக்ரேஷன் அல்காரிதம் டிசைனிங் டெக்னிக் எக்ஸிக்யூட் த சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. அதாவது ஹைட்ரேஷன்ன்றதும் ரெக்ரேஷன் அப்படின்றதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான். அதாவது ஒரு கண்டிஷனை பொறுத்து திருப்பி 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 ஒரே பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஹைட்ரேஷன், அதர்வைஸ் வந்து ரெக்ரேஷன் அப்படின்னு பேர். சார், இந்த ஹைட்ரேஷனை யூஸ் பண்ணும்போதும் ரெக்ரேஷனை யூஸ் பண்ணும்போதும் ஸ்டேட்டுக்கான வேலைஸ் நமக்கு ரீச் ஆகும் அப்படின்னா, ஸ்டேட்டுக்கான வேலைஸ் அப்படின்றது என்ன சார்? இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கே ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதி போடுற பாருப்பா. அந்த ப்ரோக்ராம் பார்த்த அப்படின்னா உனக்கு ஈஸியாக புரியும். நான் C++ பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எழுதுறேன். இந்த இடத்துல வைல் ஐ லெஸ் தென் ஐ கிரேட்டர் தென் 5 I++ Cout I. பார்ப்பா, இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் நம்ம C++ 12th C++ படிக்க போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாகவே நம்ம சொல்கிறோம். ஏன் சார் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நடத்த வரோம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் ஒயில்ன்றதுனா என்னன்றது நம்ம பின்னாடி சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இது எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகும், ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறீங்க. ஹைட்ரேஷனும் ரெக்ரேஷனும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ திருப்பி திருப்பி ரொட்டீனாக எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது என்னன்றதை பற்றிலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஐ கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஐக்கு வேலைஸ் என்ன சார் கொடுத்துருக்கேன்னா, இந்த இடத்துல ஐக்கான வேலைஸ் வந்து நான் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஐக்கு வேலைஸ் என்ன? 2 2 less than 5. இது கிரேட்டர் தென் போடாத லெஸ் தென் போட, அப்போ தான் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். 2 less than 5, ஐக்கு வேலைஸ் என்ன? 2 போட்டிருக்காங்க. ஸோ 2 less than 5 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. இது ஒன் ஆஃப் த கண்டிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டு ஒன்று ட்ரூலேயோ அதர்வைஸ் ஃபால்ஸ்லேயோ வந்துச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால் த கண்டிஷன். இப்போ ஐ லெஸ் தென் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க, ஐக்கு வேலைஸ் வந்து 2 2 less than 5 கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா இதுக்கு பேர் பாடி ஆஃப் த போர்ஷன் அப்படின்னு பேர். இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பாடி ஆஃப் த போர்ஷன் அப்படின்னு பேர் C++. இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுனா, இதுக்கு பேர் இன்க்ரமெண்டேஷன் பார்ட் அப்படின்னு பேருப்பா. இன்க்ரமெண்டேஷன் பார்ட் மீனிங், அப்போ 2 + 1 = 3. ஆல்ரெடி ஐ கிளார் என்ன வேலை செஞ்சிச்சு? 2 இருந்துச்சா, இப்போ என்னவா ரீப்ளேஸ் ஆகுனா 3 நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். இந்த இடத்துல சி அவுட் ஐ அப்படின்னு இருக்குது, பிரிண்ட் ஆகும். இதை பற்றிலாம் என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த இடத்துல ஐக்கான வேலைஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஐக்கான வேலைஸ் என்ன? ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு இருக்குது.
இது லூப்பு மறுபடியும் எகைன் கண்டினியூ ஆகும். ஐட்ரேஷன் ஏற்கனவே படிச்சிருக்கு பாருங்கள், லூப் வந்து எகைன் கண்டினியூ ஆகும். இப்போ பாருங்கள், ஐக்கான வலைசனை ஃபஸ்ட்டு 2 வந்துச்சா, இப்போ 3 இருக்கும், 3 less than 5 இதே மாதிரி பிரிண்ட் ஆகும், 4 less than 5 மறுபடியும் வரும், 5 less than 5 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸு, ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து அதோட முடிச்சு போயிடும். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாகிற வரைக்கும், கண்டிஷன் ப்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு பார்ட்டு, அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, த நேம் இஸ் கால்ட் த ஐட்ரேஷன் அதர்வைஸ் ரெக்ரஷன் பேர், ஐட்ரேஷன் அதர்வைஸ் ரெக்ரஷன் பேர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கண்டிஷனாக எப்படி இருக்கும், அந்த கண்டிஷன் எப்படி சார் ரன் ஆகும் அப்படின்ற விஷயம் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ பாருங்கள், அதில் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஐக்கு வேலைஸ் என்ன கொடுத்துருந்தோம், 2 கொடுத்துருந்தோமா, எகைன் அந்த லூப் வந்து திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐக்கு வேலைஸ் என்ன வந்துச்சு, 3 வந்துச்சு, 4 வந்துச்சு, 5 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ், லூப் விட்டு வெளியில் வந்துச்சு, அம்மாவா இல்லையா. அப்போ ஸ்டேட் அப்படின்றது த ஸ்டேட் இட் ரெப்ரசன்ட் இன் டு த வேரியபிள் சார், ஸ்டேட் ரெப்ரசன்ட் இன் டு த வேரியபிள் சார், அது வேரியபிளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஐக்கு என்ன சார் பேருனா வேரியபிள்னு பேர், அது என்னன்றதை பற்றிலாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேலைஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா, லூப் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது, அதாவது ரெக்ரெஷன் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது, ஸ்டேட்டுக்கான வேலைஸ் ஸ்டேட் அப்படியே இருக்குமானா, கண்டிப்பாக கிடையாது. த ஸ்டேட் வேல்யூ வில் பி த சேஞ்ச் சார், ஸ்டேட் வேல்யூ ஆட்டோமேட்டிக் என்னாகும், நமக்கு சேஞ்சஸ் வந்து ஆகிட்டு இருக்கும். ஓகே சார், இதுதான் இந்த பேராகிராஃபில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், இதில் ஹைட்ரேஷனாக என்ன ரெக்ரெஷனாக என்னன்றது நம்ம என்ன பண்ணோம், i less than 5 கொடுத்தோம், இதுக்கு 5 i க்கு வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 கொடுத்துறோம், இது 5 வர வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆச்சா, அதான் சொல்றாங்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் பாடி ஆஃப் தி போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் போது எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சிடும். ஈச் டைம் த லூப் பாடி இஸ் எக்ஸிக்யூட்டட் த வேரியபிள் ஆர் அப்டேட்டட், ஒவ்வொரு டைமா வேரியபிள் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் i கான வேல்யூஸ் 2 வந்துச்சா, அப்புறம் i கான வேல்யூஸ் வந்து 3 வந்துச்சா, அது மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஹவவர் there is also a property of variable which is remain unchanged the loop body, the unchanged property is called the loop invariant sir. இதுல ரொம்ப நெசசரியான ஒரு பாயிண்ட் ஒன்னு இருக்கு, என்ன சார் அப்படினா, சார் இப்ப லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது சார், லூப் எக்ஸிக்யூட் ஆகும் போது உள்ளுக்குள்ளார கொடுத்திருக்கக்கூடிய வேரியபிள் வந்து அப்டேட் ஆகுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப வேரியபிள் அப்டேட் ஆகும் போது ஒரு சில வேரியபிளுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ரீசேஞ்ச் ஆகாம இருக்கும், the name is called the invariant loop. அது என்ன சார் ப்ராப்பர்ட்டி வந்து ரீசேஞ்ச் ஆகாமல் இருக்கும்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னா, என்ன சார்னா பின்னாடி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து இருக்குப்பா, அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் லூப் இன்வேரியன்ட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், தம்பி லூப் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, அதில் வேரியன்ட் இன்வேரியன்ட் வேற, லூப் இன்வேரியன்ட் வேற. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா இன்வேரியன்ட்டை பார்க்கலாம், அப்புறமா லூப் இன்வேரியன்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இன்வேரியன்ட் அப்படின்றது என்ன சொன்னோம், ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது பிகினிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் ஒரு வேரியபிளுக்கு ப்ராப்பர்ட்டி ரீசேஞ்சஸே ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த இன்வேரியன்ட் அப்படின்னு பேர். இப்போ பாருங்கள், அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் ஏதாச்சும் ஒரு பண்புகள் வந்து ரீசேஞ்சே ஆகாமல் இருக்கும், பிகினிங்காக இருக்கட்டும், மிடிலாக இருக்கட்டும், எண்டாக இருக்கட்டும், இதில் வேரியபிளுக்கு வேல்யூஸ் ரீசேஞ்சே ஆகலை அப்படின்னா அது மாதிரியான வேரியபிளுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா, த நேம் இஸ் கால்ட் த இன்வேரியன்ட் வேரியபிள் அப்படின்னு பேர். ஓகே சார், இப்போ இன்வேரியன்ட் வேரியபிளுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ கமா பி, யூக்கு வேலைஸ் என்ன 20, பிக்கு வேலைஸ் என்ன 15 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன சார் வேலைஸ் இந்த இடத்துல என்ன சார் எக்ஸிக்யூஷன் நடக்குதுன்னா, யூ ப்ளஸ் வி அப்படின்னு இருக்குது. அப்போ யூக்கான வேலைஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், யூக்கான வேலைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் யூக்கான வேலைஸ் வந்து 20 ப்ளஸ் 5 என்னது 25 அப்படின்னு மாறும். அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, வி வி மைனஸ் 5 அப்படின்னு இருக்குது, விக்கு வேலைஸ் என்ன 15 மைனஸ் 5 என்னது 10, இந்த 10 எதுக்குள்ளார ஸ்டோர் ஆகும், பியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன வேலைஸ் இருந்ததுன்னா, யூக்கான வேலைஸ் வந்து 20 விக்கான வேலைஸ் வந்து 15 இருந்துச்சு. இப்போ என்னவா வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா யூக்கான வேலைஸ் வந்து 25 விக்கான வேலைஸ் என்ன சார் அப்படின்னா 10 நமக்கு வந்திருக்கு. இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ பாரு இருக்கா 35 வந்திருக்கா, அப்போ பிகினிங் கொடுத்துருக்கக்கூடிய வேலைஸும் எண்டில் வந்திருக்கக்கூடிய வேலைஸ் ஒரே மாதிரி காமனாக வந்திருக்கா, இது மாதிரி பிகினிங்கில் கொடுத்த வேலைஸும் எண்டில் வரக்கூடிய வேலைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து காமனாக வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த வேரி இன்வேரியன்ட் வேரியபிள், த நேம் இஸ் கால்ட் த இன்வேரியன்ட் வேரியபிள்னு பேருப்பா.
இதுதான் இதுக்கான மீனிங்ப்பா. ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரேஷன்ப்பா. ரெக்ரேஷன் அப்படின்றது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரேஷன் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா சார் ரெக்ரேஷன் என்ன சார் பண்ணும் அப்படின்னா சார் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபங்க்ஷனாக நமக்கு என்னென்னு தெரியும். ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஒரு குட்டியோண்டு பாட்டில் தனியாக பிரித்து எடுக்குது, அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதன் மூலயமா ஒரு ஹோல் அல்காரதமுக்கான ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா தான் இன்வேரியன்ட். இந்த இன்வேரியண்ட்டை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருந்தேன். இன்வேரியன்ட் அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்குது சார், அந்த எக்ஸிக்யூஷனில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரீசேஞ்சஸே ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த இன்வேரியன்ட் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இதில் கொடுத்தது எதாவது ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க பாரு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் யூக்கான வேல்யூஸ் வந்து 20, வீக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா 15, ரெண்டையும் ஆட் பண்ணால் 35 வந்துருக்கு. ஆஃப்டர் ஃபஸ்ட்டு பிகினிங் கொடுத்துருந்தோம், ஆஃப்டர் என்ன வந்துச்சு, அதே மாதிரி யூக்கான வேல்யூஸ் வந்து 25 வந்துச்சு, பிக்கான வேல்யூஸ் வந்து 10 வந்துச்சு, நமக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சு 35. அப்போ பிகினிங் கொடுத்த வேல்யூஸும் எண்டில் வந்திருக்கக்கூடிய வேல்யூஸும் ரெண்டு ஒரே மாதிரி வருது. த நேம் இஸ் கால்ட் த இன்வாரியன்ட் வேரியபிள் அப்படின்னு பேருப்பா. ஓகேவா, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்பா. அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இன்வாரியன்ட் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிக்கான வேல்யூஸ் சிக்கான வேலை சொன்ன இன்க்ரிமெண்ட் ஆகும், 9+1 10. அப்போ பிக்கான வேலைஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா கொனிச்சிங்க 11, சிக்கான வேலைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 வந்துருச்சிங்களா. ரைட், 11. இப்போ எக்ஸிக்யூஷனை பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்கான வேலைஸ் 10, சிக்கான வேலைஸ் 9 வந்தது, லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய வேலைஸ் பிக்கான வேலைஸ் வந்து 11, சிக்கான வேலைஸ் வந்து 10 இருக்குது. இப்போ பி மைனஸ் சி அப்படின்னா 11-10 என்னாச்சு 1. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், பிகினிங்கில் 10-9 என்னாச்சு 1. அப்போ பிகினிங் வந்திருக்கக்கூடிய வேலைஸும் எண்டில் வந்திருக்கக்கூடிய வேலைஸும் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இந்த வேரியபிளுக்கு பி கமா சி இஸ் ஒன் ஆஃப் த இன்வாரியன்ட் வேரியபிள். அதாவது ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னா பிகினிங்கோ எண்டிலையும் ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இன்வாரியன்ட் அப்படின்னு பேர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து நம்ம நம்பரை ஆட் பண்ணோம், ஆட் பண்ணி காமிச்சதில் வேல்யூஸ் நமக்கு ரீசேஞ்ச் ஆகலை. செகண்ட் ஒன் இஸ் என்ன சார் அப்படின்னா சப்ராக் பண்ணி காமிச்சோம், சப்ராக் பண்ணதுலையும் வேல்யூஸ் நமக்கு ரீசேஞ்ச் ஆகலை. அப்போ ரீசேஞ்சே ஆகாத வேரியபிளுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இன்வாரியன்ட் வேரியபிள் அப்படின்னு பேர். இதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, பிஃபோர் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்கான வேல்யூஸ் வந்து 10, சிக்கான வேல்யூஸ் வந்து 9. ஸோ 10-9 அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள், ஆஃப்டரில் பி மைனஸ் சி, பிக்கான வேல்யூஸ் 11, சிக்கான வேல்யூஸ் வந்து 10. இதை சப்ராக் பண்ணோம்னா ரிசல்ட் என்ன சார்னா 1. ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், கீழே இந்த இன்வேரியன்ட் வேரியபிளுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சார் எக்ஸாம்பிள் கொடுத்து, அதாவது பி கமா சி, பிக்கான வேலைஸ் வந்து பார்த்தோன்னா P+1, சிக்கான வேலைஸ் பார்த்தோன்னா C+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு எது ஈக்குவல் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், பி கமா சிக்கு எது ஈக்குவல்னா பி மைனஸ் சி வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்ப்பா இந்த இடத்துல, அதாவது லூப் இன்வேரியண்ட்டுக்கு தேர்ட் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கான பர்பஸ் என்ன சார் அப்படின்னா, அதாவது பிகினிங் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் எண்டில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் இன்வேரியன்ட் வேரியபிள்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, பி கமா சி இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பி மைனஸ் சிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்களா, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், பி ஆஃப் பி கமா சி, இங்கே பிக்கு வேலைஸும் சிக்கு வேலைஸும் அங்கே இங்கே பாருங்கம்மா, பிக்கு வேலைஸும் சிக்கு வேலைஸும் கொடுத்துருக்காங்க. பிக்கு வேலைஸ் என்ன P+1, சிக்கு வேலைஸ் என்ன C+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாரு, பி ஆஃப் பி கமா சி எது ஈக்குவலு, பி மைனஸ் சிக்கு ஈக்குவலா. அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பி கமா சியை எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பி மைனஸ் சின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது இப்போ பார்ப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது பிக்கான வேலைஸ் இது சிக்கான வேலைஸ், இந்த மைனஸ் வந்து இன்பிட்டிவில் இன்ட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாரு, இது பிக்கான வேலைஸ் இது சிக்கான வேலைஸ், இன்பிட்டிவில் என்ன இருக்குது மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை உள்ளார வந்து இன்ட்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ P+1-C+1 இந்த ஏரியா புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருப்பா, பி மைனஸ் சின்னு இருக்குது, இந்த பிக்கான வேலைஸ் இதுவும் சிக்கான வேலைஸ் இங்கே அப்ளை ஆகுது. அப்ளை ஆகும்போது இன்பிட்டிவில் இங்கே சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்குது, சப்ராக்ஷன் சிம்பிளை வந்து உள்ளார போட்டிருக்காங்க. இப்போ P+1-C+1 இது என்ன சார் ஆகும் அப்படின்னா, இதை ரெண்டையும் மின்ட்டு பண்ணும் பொழுது
இந்த ஒன்னம் இந்த ஒன்னம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் 8.4 அப்படின்னு கொடுத்து அது கீழே இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். கவனிங்க, எம் ஆஃப் எம் கமா என்னன்னு கொடுத்துட்டு எம் ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன்று, அதாவது எம்முக்கான வேல்யூஸ் இது என்னக்கான வேல்யூஸ். ஈக்குவல்ட்டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நமக்கு தெரியும் இந்த எம் ப்ளஸ் த்ரீயை எம்முக்குள்ளாரையும் என் மைனஸ் ஒன்று இந்த எண்ணிலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாரு, இந்த இடத்துல பார்ப்பா, எம்மு கமா என்னு, எம்முக்கான வேலை சென்ன எம் ப்ளஸ் ஒன்று, எனக்கான வேலை சென்ன என் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது. இதை நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்ன சார் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்ப்பா, எம் ப்ளஸ் த்ரீ என், ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்கா, இந்த இடத்துல லெட் எம் ஆஃப் என் வந்து எதுக்கு ஈக்குவல்னா எம் ப்ளஸ் த்ரீ எனக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எம் ப்ளஸ் த்ரீ என்னை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஈக்குவல் எது, எம் ப்ளஸ், அதுக்கு ஈக்குவல் வந்து எம் ப்ளஸ் த்ரீ என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இன்ட்டு பண்ணியிருக்காங்க, இன்ட்டு பண்ணும்போது எம் ப்ளஸ் த்ரீ இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் இங்கே போயிடும் ப்ளஸ்ஸு த்ரீ அப்படின்னு வந்திருக்குமா. அப்போ இந்த த்ரீக்கும் இந்த த்ரீக்கும் அடிபட்டு போயிருமா. அப்போ ரிமைனிங் என்ன வந்து இருக்குது நமக்கு அப்படின்னா எம் ப்ளஸ், அங்கே பாருங்கள் அடிபட்டு போச்சு அப்படின்னா எம் ப்ளஸ் த்ரீ என் அப்படின்னு இருக்கா. எம் ப்ளஸ் த்ரீ என் எதுக்கு ஈக்குவல், பி ஆஃப் எம் கமா எனக்கு வந்து ஈக்குவல். அப்போ பி ஆஃப் எம் கமா என்ன தான் எதில் கொடுத்தோம், இன்புட்டாக கொடுத்துருக்கோம். வரக்கூடிய அவுட்புட் என்ன, அதே பி ஆஃப் எம் கமா என்ன. அப்போ வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து ரீசேஞ்ச் ஆகிருக்கா, ரீசேஞ்ச் ஆகலை. அப்போ இந்த வேரியபிளுக்கு என்ன பேர், இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்வேரியன்ட் வேரியபிள் அப்படின்னு பேருப்பா. ஓகேவா, ரைட். சார் இப்போ இன்வேரியன்ட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு, ஒரு கிளியர் டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு தெரியுது. அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கும், பிகினிங்லேயோ எண்ட்லேயோ வேல்யூஸ் நமக்கு ரீசேஞ்சே ஆகலை அப்படின்னா த நேம் இஸ் கால் த வேரியன்ட் அப்படின்னு பேர். சார் லூப் இன்வேரியன்ட்னா என்ன சார் அப்படின்னா, லூப்பிங் அப்படின்னாவே ஐட்ரேஷன் ரெக்ரேஷன் படித்தோம் இல்லையா, லூப்பிங் அப்படின்னாவே என்னது, திருப்பி 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 நமக்கு ரிப்பீட் ஆகிறது. இது மாதிரி லூப்பு ரிப்பீட் ஆகும் பொழுது அதுக்குள்ளார ஒரு வேரியபிளுக்கான வேல்யூஸ் ரீசேஞ்ச் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால் த லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் ஒன் தியரி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் பாருங்க. இன் ஏ லூப் எல் இஸ் ஏ இன்வேரியன்ட், இங்கே வந்து ஒரு லூப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே எல்ன்றது லூப் இன்வேரியன்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சின்றது இந்த இடத்துல கண்டிஷன்ப்பா, சி இஸ் ஏ ஒன் ஆஃப் த கண்டிஷன் அப்படின்னு பேர். ஒன்று போட்டோமா இல்லையா, அதாவது என்ன போட்டோம், அதாவது ஐ லெஸ் தென் இங்கே ஃபைவ் அப்படின்னு போட்டிருந்தோம், போட்டோமா இல்லையா. அதே மாதிரி இங்கே ஐ லெஸ் தென் ஃபைவ்க்கு பதிலாக இங்கே சின்னு கொடுத்துருக்காங்க, சி இஸ் ஏ ஒன் ஆஃப் த கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூனா எது எக்ஸிக்யூட் ஆகுனா எல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எல் இன்வேரியன்ட் அப்படின்னா பிக்கான பாடி ஆஃப் த போர்ஷன்லேயும் ஒரு எல் இருக்குது, அதாவது இந்த சிக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் எல், இந்த சிக்கான பாடி ஆஃப் த போர்ஷன், பிக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் என்ன எல். அப்போ எல் வந்து இன்வேரியன்ட் அப்படின்னா அதே வேரியபிள் சார், அதை தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னிய லூப் இப் த எல் இஸ் ஏ இன்வேரியன்ட் இப் த லூப் பாடி பி இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஏ இன்வேரியன்ட் சார், அதாவது எல் இன்வேரியன்ட்டாக இருந்தால் சிக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் எல் இன்வேரியன்ட்டாக இருந்தால் பிக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் இருக்கக்கூடிய எல்லவும் என்ன தான் இருக்கும், இட் இஸ் ஏ இன்வேரியன்ட் வேரியபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சார் இந்த பேராகிராஃபில் என்ன தியரி அப்படின்னா, ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா, பிகினிங்காக இருக்கட்டும் மிடிலாக இருக்கட்டும் எண்டாக இருக்கட்டும், இதில் ஒரு வேரியபிளுக்கு ப்ராப்பர்ட்டி ரீசேஞ்சஸே ஆகாமல் ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிளுக்கு பேர் தான் இட் இஸ் எ லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு பேர். நாம் இன்வேரியண்ட்டுக்கு என்ன பண்ணோம், பிகினிங் எண்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இன்வேரியன்ட் வேரியபிள்னு சொன்னோம். லூப் இன்வேரியன்ட்டுனா அந்த லூப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, லூப்புக்கான எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, லூப்புக்கான
எக்ஸிக்யூஷன் முடியும் போது, ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் முடியும் போது, இந்த ஃபோர் லொக்கேஷன்லையும் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் ரீசேஞ்சே ஆகாமல் இருக்கும். இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, த நேம் இஸ் கால் த லூப் இன்வேரியண்ட் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான் முடிஞ்சது. இதை தான் கீழே வந்து அந்த ஃபோர் ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஸ்டார்ட் ஆஃப் த லூப், லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது, எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது, லூப்பு வேறு ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து லூப்பு ஸ்டார்ட் ஆகிறது வேறு, ஹைட்ரேஷனுக்கான எக்ஸிக்யூஷன் பாடி ஆஃப் த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வேறு. அதே மாதிரி ஹைட்ரேஷனுக்கான எக்ஸிக்யூஷன் முடியும் போது லூப்புக்கான எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக முடியும் போது. இது எங்கே சொல்லுங்கள் சார் அப்படின்னா, டைக்ராமேட்டிக் சிம்பிளாக கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதர்வைஸ் இல்லாமல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது லூப்புக்கான எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலுக்கான பாடி ஆஃப் த போர்ஷனுக்கான எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்டு. பாடி ஆஃப் த போர்ஷனுக்கான எக்ஸிக் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்புட் வேலைஸ் வந்து கொடுக்குறோம், கண்டிஷனு இது ப்ராசஸ்ஸு, அவுட்புட் வந்து லாஸ்ட்டாக முடியுது. இப்போ பாருங்கள் எதுக்கு இது நெசசரி அப்படின்னா, ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன், இது லூப்புக்கான எக்ஸிக்யூஷன், லூப்புக்கான எக்ஸிக்யூஷன் முடியுது, ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் முடியுது. இது எல்லா இடத்துலையும் எல் அப்படின்ற வேரியபிளுக்கான ப்ராப்பர்ட்டி ரீசேஞ்ச் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஃபோர் லொக்கேஷன்லேயும் வேரியபிளுக்கு வேலைஸ் ரீசேஞ்சே ஆகாதனால இது என்ன டைப்பான வேரியபிள் அப்படின்னா, இட் இஸ் எ இன்வேரியன்ட் வேரியபிள் சார், இட் இஸ் எ இன்வேரியன்ட் லூப் வேரியபிள் அப்படின்னு இருப்பா. அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் கீழே வந்து நமக்கு தியரியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, இந்த இன்வேரியன்ட் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா சார், இந்த இன்வேரியண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், இன்வேரியன்ட் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார்னா, இன்வேரியண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா, அதாவது வந்து பவரில் வந்து வேலிஸ் நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்பா, பவர் ஆஃப் 10.4 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1000 அப்படின்னு வரும். 5 power of 3 போட்டால் 125 வரும். அதே மாதிரி 2 power of 5 போட்டோம் அப்படின்னா 32 அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு அல்காரிதமா டிசைன் பண்ண போகிறோம், ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளுக்கு எப்பயுமே வேலிஸ் ரீசேஞ்ச் ஆகாமல் ஒரு வேரியபிள் இருக்கும். அதுக்கு பிறகு தான் இட் இஸ் ஏ இன்வேரியன்ட் லூப் வேரியபிள் அப்படின்னு பேர். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ரைட், கவனிங்க. இது ஒயிலுக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே நம்ம இப்போ தான் ஒரு ஒயில் கண்டிஷன் ஒன்று பார்த்துட்டு வந்திருந்தோம். இருந்தாலும் இதை நம்ம பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ரைட், கவனிச்சிக்கப்பா. இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒயில் ஐ நாட் ஈக்குவல் டு ஆஃப் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஜீரோ, இது அப்படியே தனித்தனியாக பிரித்து எழுதியிருப்பாங்க. பாருங்கள், பீக்கு வேலைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பீக்கு வேலைஸ் வந்து 1, ஐக்கு வேலைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல பார்ப்பா, கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஒயில் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த போர்ஷன் என்ன இருக்குது, பி இன்ட்டு ஏ கமா ஐ ப்ளஸ் 1 இருக்குது. இதை அப்படியே தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க. பாருங்கள், பி இன்ட்டு ஏ ஐ ப்ளஸ் 1 எழுதியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஒயில் கண்டிஷன் எழுதிக்கலாமா? இங்கே கொடுத்ததை ரொம்ப ஈஸியாக நடத்துறதுக்காக நான் ஒயில் கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே எழுதியிருக்கேன், ஒய் ஐ ஒயில் ஒயில் WHIL ஒயில் ஐ நாட் ஈக்குவல் டு ஆஃப் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கண்டிஷனுக்கான எக்ஸிக்யூஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஐக்கான வேலைஸும் என்னுக்கான வேலைஸும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிஷன் ஃபால்ஸ், ஈக்குவலாக இருந்தால் என்ன கண்டிஷன் ஃபால்ஸ். எப்போ கண்டிஷன் ட்ரூனா, நாட் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ. அப்படின்னா ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஆஃப் ஜீரோ, கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸு. ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஆஃப் ஒன்று, கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் இஸ் ட்ரூ. திஸ் இஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே சார், இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி சார் நடக்குது? இதில் ஒரு வேரியபிளுக்கு லாஸ்ட் வரைக்கும் வேலைஸ் ரீசேஞ்சே ஆகாமே இருக்கும். அந்த வேரியபிள் தான் இன்வேரியன்ட் வேரியபிள்னு சொன்னீங்க. ஓகே சார், இந்த எக்ஸிக்யூஷனில் எங்கே சார் இன்வேரியன்ட் வேரியபிள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ரைட், இந்த எக்ஸிக்யூஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐக்கு வேலைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஆஃப், இங்கே என்னக்கு என்ன வேலைஸ் கொடுத்துருக்காங்க, த என் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்ப்பா, 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னக்கான வேலைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஐ நாட் ஈக்குவல் டு ஆஃப் என், என்னக்கு வேலைஸ் என்ன, இங்கே 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வேலைஸ் கொடுத்துருக்காங்க, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஆஃப் இங்கே 5 கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும்.
இந்த பாடி ஆஃப் த போர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பார்ப்பா, பாடி ஆஃப் த தெரியும் ஏவுக்கு வேலைஸ் என்ன, இங்கே பாருங்க ஏவுக்கு வேலைஸ் கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு என்ன வேலைஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு டூன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் இன்ட்டு டூ என்னாச்சு, டூ. இந்த டூ எதில் போய் ஸ்டோர் ஆகுனா, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கான ரிசல்ட் பியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஒன் இன்ட்டு டூ என்னாச்சு, டூ. அப்போ பிக்கான வேலைஸ் என்ன, டூ கமா ஐ ப்ளஸ் ஒன்று. ஆல்ரெடி ஐக்கு வேலைஸ் என்ன, ஜீரோ. ஜீரோ ப்ளஸ் ஒன்று என்னாச்சு, ஐக்கான வேலைஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்று. எகைன் மறுபடியும் இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். எந்த லூப் கண்டினியூ ஆகும், இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஐ நாட் ஈக்குவல் டு ஆஃப் என். இப்போ ஆல்ரெடி ஐக்கு வேலைஸ் வந்து ஃபஸ்ட் எடுக்கும்போது ஜீரோ ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஆஃப், இங்கே ஃபைவ்னு எடுத்துச்சியா. இப்போ என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா, இப்போ ஐக்கான வேலைஸ் என்ன, லாஸ்ட்டாக ஒன்று நாட் ஈக்குவல் டு ஆஃப் ஃபைவ். இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். பாடி ஆஃப் த போர்ஷன் வரும்போது பி இன்ட்டு எக்ஸ், பி இன்ட்டு ஏ. பிக்கான வேலைஸ் என்ன, பிக்கான வேலைஸ் டூவு. ஏவுக்கான வேலைஸ் என்ன, ஆல்ரெடி ஏவுக்கு வேலைஸ் நமக்கு தெரியும் டூவு. அப்போ டூ இன்ட்டு டூ என்ன, ஃபோர். அப்போ பிக்கான வேலைஸ் என்ன, இப்போ ஃபோர் அப்படின்னு வந்திருக்கும். ஐ ப்ளஸ் ஒன்று, ஆல்ரெடி ஐக்கு வேலைஸ் என்ன, ஒன்று. ஒன்று ப்ளஸ், இப்போ ஐ ப்ளஸ் ஒன்று ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய வேலைஸ், ஐக்கான வேலைஸ் ஒன்று. இப்போ ஒன்று ஆட் ஆகும், ஒன்று ப்ளஸ் ஒன்று என்னாச்சு, டூ அப்படின்னு வரும். மறுபடியும் இந்த இடத்துல லூப் வந்து கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும்போது மறுபடியும் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கும். இப்போ பாருங்கள், ஐ ஐக்கான வேலைஸ் என்ன, டூ. டூ நாட் ஈக்குவல் டு ஆஃப் இங்கே ஃபைவ், கண்டிஷன் ட்ரூவா பால்ஸா, ட்ரூ. மறுபடியும் இதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, மொத்தம் ஃபைவ் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைவ் லெஸ் தேன் ஃபைவ் வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ், லூப் விட்டு வெளியில் வந்துடும். இப்போ ஒரு வேலிஸ் மட்டும் நமக்கு ரீசேஞ்சே ஆகாமல் வரும் இதில், எது அப்படின்னா இந்த ஏவுக்கான வேலிஸ். ஏவுக்கான வேலிஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு ரீசேஞ்சே ஆகாது. அப்போ ஒரு வேரியபிளுக்கு வேலிஸ் ரீசேஞ்சே ஆகாமல் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன பேர், இட் இஸ் எ லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு பேர். டூ தான் லாஸ்ட் ஸ்டெப்லையும் டூ தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டூ, லாஸ்ட் ஒன் டூ, இன்பிடிமெண்ட்லையும் டூ. அப்போ ஒரு வேரியபிளுக்கு வேலைஸ் ரீசேஞ்சே ஆகலை. அப்போ ஒரு லூப்புக்குள்ளார ஒரு வேரியபிளுக்கான ப்ராப்பர்ட்டி வேலைஸ் ரீசேஞ்ச் ஆகலை அப்படின்னா, த நேம் இஸ் கால் த லூப் இன்வேரியன்ட் வேரியபிள் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரியை நமக்கு, ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதே மாதிரி லூப் இன்வேரியன்ட் வேரியபிளுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சாக்லேட் பாரை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் சார். ஆல்ரெடி சாக்லேட் பார்ஸ் வந்து இருக்குது, நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். இதில் எத்தனை கட், எத்தனை பீஸ் வருதுன்றது நெசசரி கிடையாது, ஆனால் பீசஸ் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இப்போ எப்படி எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒரு லூப்பு போட்டு அதுக்கான லூப் இன்வேரியன்ட் வந்து டிசைன் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் சேம் டிக்டோ, அதை பார்த்துக்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, 8.7 ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத இதில் நான் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கான ஸ்டோரியை அப்படியே நான், இதில் என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ மொத்தம் 6 ட்ரீ இருக்குப்பா. எத்தனை ட்ரீ இருக்குது, ட்ரீ வந்து எத்தனை ட்ரீ இருக்குன்னா 6 ட்ரீ இருக்குது. இது ட்ரீ அப்படின்னு வச்சுங்க, மேலே வந்து ஒவ்வொரு ட்ரீலேயும் ஒரு ஸ்பேராக வந்து இருக்குது. ஒவ்வொரு ட்ரீவிலையும் என்ன இருக்குது, ஒரு ஸ்பேராக வந்து இருக்குது. இந்த அல்காரிதமுக்கான கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிச்சிக்கிங்க. இப்போ எத்தனை ட்ரீ இருக்குது, மொத்தம் 6 ட்ரீ இருக்குது. எத்தனை ஸ்பேராஸ் இருக்குது, மொத்தம் வந்து 6 ஸ்பேராஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேரோ எந்த ட்ரீக்கு போதோ, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ வந்து பார்த்தோன்னா, அதுக்கு மேலே ஒரு ஸ்பேரோஸ் இருக்குது பார்த்தியா, இது ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா அத்தனை டிஸ்டன்ஸ் இது எங்கே சார் மூவ் ஆயிருக்குன்னா, லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்ப்பா, 6 ட்ரீ இருக்குப்பா. 6 ட்ரீலேயும் ஒவ்வொரு ட்ரீலேயும் ஒரு ஸ்பேரோஸ் வந்து இருக்குது. ஒரு ட்ரீயில் என்ன இருக்குது, ஒரு ஸ்பேரோஸ் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தேர்டு ட்ரீயில் இருக்கக்கூடிய ஸ்பேரோஸ் என்ன சார் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபோர்த்து ட்ரீக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தேர்டு ட்ரீயில் இருக்கக்கூடிய ஸ்பேரோ என்ன ஆகுது, ஃபோர்த்து ட்ரீக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரீ, அப்போ தேர்டு ட்ரீயில் இது வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா, இந்த செகண்ட் ட்ரீ என்ன பண்ணுன்னா, ஆப்போசிட் டிஸ்டன்ஸில் இது எத்தனை ட்ரீயில் வந்து மூவ் ஆகுச்சோ அத்தனை ட்ரீ வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இது எத்தனை ட்ரீ, தேர்ட்லேருந்து ஃபோர்த்து போச்சு. அப்போ செகண்ட் என்ன பண்ணா, செகண்ட்லேருந்து எங்கே வந்திருக்கோ, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஆப்போசிட் ஆப்போசிட். அப்போ இந்த ஃபோர்த்து ட்ரீ வந்து கவுண்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோர்த்து ட்ரீ என்ன பண்ணுதுன்னா, சிக்ஸ்த்து ட்ரீக்கு போயிருந்தா இந்த தேர்டு ஸ்பேரஸ் என்ன சார் பண்ணுனா, ஏ ஃபஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கும். அதாவது எத்தனை ட்ரீக்கு வந்து அந்த சைடு போச்சோ அதுக்கு ஆப்போசிட்டான லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேரஸ் வந்து நமக்கு ட்ரீயில் வந்து மூவ் ஆகும். இப்படியே மூவ் ஆகும்போது ஒரே ட்ரீயில் எல்லா ஸ்பேரஸும் வர முடியுமா அப்படின்றது தான் அல்காரிதம். வர முடியுமா முடியாதான்றது அடுத்த விஷயம்.
நிறைய ஸ்பெரோஸ் நிறைய இடத்துக்கு மாறி இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறி இருக்கவே எத்தனை ட்ரீ இருக்கு, 6 ட்ரீ இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்னு வச்சுக்கிறேன், உள்ளார இருக்கிற ஸ்பேரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்பேரோஸும் ட்ரீக்கான வேலைஸ் நமக்கு ரீசேஞ்ச் ஆகுமா? எந்த ட்ரீலேருந்து எந்த ட்ரீக்கு போனாலும் ஸ்பேரோஸ் எத்தனை தான் இருக்கும், 6 தான் இருக்கும். ட்ரீ எத்தனை இருக்கும், அதே 6 தான் இருக்கும். இது வேலைஸ் ரீசேஞ்ச் ஆகுதா? ரீசேஞ்ச் ஆகலை. அப்போ ரீசேஞ்சே ஆகாத வேரியபிளுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, இட் இஸ் எ லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான் அந்த விஷயம். அதுக்கான அல்காரதம் தான் இங்கே கீழே வந்து அவன் ஒரு நேமு போட்டு கீழே வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கெமிலியோன் ப்ராப்ளம்ப்பா. கெமிலியோன் ப்ராப்ளத்துக்கான எக்ஸிக்யூஷன் என்ன சார் அப்படின்னா, இதுக்கு அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த கெமிலியோன் ப்ராப்ளத்துக்கான எக்ஸிக்யூஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மொத்தம் வந்து 3 கெமிலியோன் என்னென்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் க்ரீன் ப்ளூ, ரெட் க்ரீன் ப்ளூ. இப்போ ரெட்டில் வந்து 2 இருக்குது, க்ரீன் வந்து 2 இருக்குது, ப்ளூவில் வந்து 2 இருக்குது. இந்த ரெட்டும் க்ரீனும் எதை பார்க்க போகுது அப்படின்னா, ப்ளூவை பார்க்க போச்சுன்னு வச்சுக்க, இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு கலரும் என்னவாக மாறிடுனா ப்ளூவாக மாறிடும். ரெட் கெமிலியோனும் இந்த இந்த க்ரீன் கெமிலியோனும் ப்ளூவாக பார்க்க போச்சு அப்படின்னா, ரெண்டு கெமிலியோனும் என்ன கலராக மாறிடும், ப்ளூவாக மாறிடும். அப்போ ரெட்டில் ஒன்று குறையுமா, அதே மாதிரி க்ரீனில் ஒன்று குறையுமா, எதில் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆகுமா? ஸோ இது லூப்பிங்கான எக்ஸிக்யூஷன், இதே மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கேன். என்ன இங்கே கான்செப்ட் அப்படின்னா, இப்போ கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் தேவைந்தாலும் வேலைஸ் வந்து மாறலாம், ஆனால் இதில் ஒன்று மட்டும் மாறாது. நம்பர் ஆஃப் கெமிலியோன் எத்தனை, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மொத்தம் எத்தனை, 6 கெமிலியோன் தான். கெமிலியோன் கலர் வந்து ரீசேஞ்ச் ஆகும், ஆனால் நம்பர் ஆஃப் கெமிலியோனுக்கான நம்பர்ஸ் வந்து மாறும் அப்படின். அதாவது ஒரு ஜார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். இந்த ஜார்ல 2 டைப்பான கலர்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன டைப்பான கலர் அப்படின்னா, ஒன்று எல்லோ, ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொரு கலர் என்ன அப்படின்னா பிளாக் கலர். என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ஒன்று ஒயிட் கலர் இருக்குது, செகண்ட் ஒன்று சின்ன கலர் இருக்குது, பிளாக் கலர்ஸ் வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளார நிறைய பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டன் டைமில் நான் எத்தனை எத்தனை பால் வந்து வெளியில் எடுக்கிறேன்னா, 2 பாலாக வெளியில் எடுக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க, ரூல் இதில் தான். இதில் என்ன ரூல் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எடுக்கும் பொழுது ரெண்டுமே ஒரே கலரில் வருது. என்ன கலர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒயிட் கலரில் வருது. ஒயிட் கலர் வரும்போது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, ரெண்டு ஒயிட் கலரையும் தூக்கி வெளியில் போட்டு ஒரு பிளாக் கலரை தூக்கி உள்ளார போடுறேன். ஒரு ஜார்க்குள்ளார நிறைய பால்ஸ் இருக்குது, அந்த பால்ஸை ஃபஸ்ட் டைம் நான் வெளியில் எடுக்கிறேன். ரெண்டு கலரும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டு ஒயிட் கலரையும், அதாவது ரெண்டு ஒரே மாதிரி கலர்னா ரெண்டு ஒயிட் கலர் வந்துச்சுன்னா ரெண்டு ஒயிட்டையும் தூக்கி வெளியில் போட்டு எதை தூக்கி உள்ளார போடணும், ஒரு பிளாக்கை தூக்கி உள்ளார போடணும். ரெண்டாவது எகைன் மறுபடியும் ஜார்க்குள்ளார வந்து கைவிடுறேன். கைவிட்டு என்ன பண்ணுற, மறுபடியும் ஜா உள்ளார் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பால்ஸ் வந்து எடுக்கிறேன். இப்போ 1 பிளாக்கு 1 ஒயிட் வருது. இப்போ நான் ஒயிட்டை தூக்கி வெளியில் போடுறேன், எதை தூக்கி உள்ளார போட போகிறேன், பிளாக் வந்து உள்ளார போட போகிறேன். இதே மாதிரி எடுத்தால் லாஸ்ட்டாக அந்த ஜாருக்குள்ளார வந்து ஒரே ஒரு பால் இருக்குது, அது என்ன கலர் இருக்குன்னு ஃபைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபைன் பண்ணுறதுல அடுத்த விஷயம், ஒரு விஷயம் மாறி இருக்காது. என்ன மாறி இருக்காது, நம்பர் ஆஃப் ஜார் வந்து எத்தனை, 1 தான். நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை, ஃபஸ்ட்டு 10 மாறுமானா, மாறாது. அந்த பால்ஸை வந்து பார்த்தோன்னா நான் வேரியபிள் பின்னு கொடுக்குறேன். அப்போ ப்ரோக்ராமில் இந்த பிக்கான வேரியபிளுக்கான வேலைஸ் வந்து கிடைச்சி வதுக்கு மாதிரி இருக்காது. பிகினிங்கும் 10 தான் இருக்கும், லாஸ்ட்டும் 10 தான் இருக்கும். இது மாதிரி பின்ற வேரியபிள் வேலைஸ் ரீசேஞ்சே ஆகாதனால இது என்ன சார் வேரியபிள்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஏ இன்வேரியன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அவ்வளோதான் முடிஞ்சது. இதோட உனக்கு எது முடிஞ்சது அப்படின்னா, ஹைட்ரேஷன் வந்து முடிஞ்சதுப்பா. ரெக்ரேஷன் வந்து நம்ம அடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? கான்செப்ட் அல்காரதம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு சாப்டர் பார்த்துட்டோம்னா அடுத்த சாப்டர்லேருந்து உனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துருப்பா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். நல்லா கொண்டீங்க. கிளாஸஸ் வந்து உனக்கு டவுட் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் கால் பண்ணி கேட்டுக்க. ஓகே பாப்பா, தேங்க்யூ ஒன் அட் ஆல், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.